திருத்தணி முருகன் கோவிலில் நடந்து வரும் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளியம்மை திருக்கல்யாண நிகழ்வு அதிகாலையில் நடைபெற்றது. மாசி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவர் முருகப்பெருமான் ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று ஆறுமுக சுவாமி கோவிலுக்கு உற்சவர் சென்றடைந்தார். நள்ளிரவு 1 மணி அளவில் பார்வேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 9வது நாளான இன்று அதிகாலை 4:30 மணிக்கு மலைக்கோவிலில் உள்ள வள்ளி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மைக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு சீர்வரிசை கொண்டு வந்தனர். முருகப்பெருமான் 2வதாக வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டு கோயிலுக்குள் செல்லும் போது தெய்வானை அம்மையார் கோயிலின் பிரதான வாயின் முடிவுள்ளே அனுமதிக்காமல் மறுப்பது, பின்னர் முருகப்பெருமான் தெய்வானை அம்மையாரை சமாதானம் செய்து கோயிலுக்குள் அழைத்துச் செல்லும் வைபோக வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.